ஒரு ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜென் துறவி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதுக்கு ரொம்ப சுருக்கமாக அதுக்கு பதில் சொல்லிடுவார். அந்த பிரச்சனைகளை ரொம்ப சுலபமாக தீர்த்து வச்சிருவார். ஒரு நாள் அந்த ஜென் துறவியை மீட் பண்ணுறதுக்காக இரண்டு இளைஞர்கள் வந்திருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே அந்த ஜென் துறவியோட ஆசிரமத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்குள்ளார யார் முதல்ல போகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன தகராறு வருது. ஒரு இளைஞர் இன்னொரு இளைஞரை நீங்கள் முதல்ல போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் இல்லைங்கய்யா நீங்கள் முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதில் அவங்களுக்கு தெரிய வந்தது என்னென்னா, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் தான் இருக்குது. அதனால் கடைசியாக ஒரு முடிவுக்கு வராங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிட்டு அந்த ஜென் துறவியை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. ஜென் துறவி ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காரு. அவங்க முன்னாடி போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் உட்காடுறாங்க. இப்போ ஜென் துறவி என்னப்பா என்ன பிரச்சனை கேட்குறாரு. அதுக்கு அந்த ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு, ஐயா எங்கள் ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிரச்சனைகள் தான். நாங்கள் எங்களுடைய ஆஃபீஸில் ரொம்ப லோவர் லெவலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, மற்றவங்க எங்களுக்கு கொடுக்குற மரியாதை ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லோரும் எங்களை ரொம்ப ஏளனமாக பார்க்குறாங்க. இதனால் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வேலையை விட்டுறலாமா அப்படிங்கிற யோசனையில் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு இளைஞர்களும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஜென் துறவி கொஞ்சம் நேரம் அவருடைய கண்ணை மூடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இளைஞர்களுமே ரொம்ப அமைதியாக அந்த ஜென் துறவியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஜென் துறவி கண்ணை திறந்து பார்க்குறாரு. அவர் இந்த கேள்விகளுக்கான பதில் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டாரு. அது என்னென்னா, ஒரு குவளை சாப்பாட்டிற்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை மட்டும்தான் அவர் சொல்கிறாரு. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ரெண்டு இளைஞர்களும் ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போகும்போது அப்படியே நடந்து பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு இளைஞர் இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு, அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? அவர் ஒரு குவளை சாப்பாட்டிற்கு மட்டும் அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். இதை வச்சு நம்ம பிரச்சனைகளை எப்படி நம்ம தீர்க்க முடியும், உங்களுக்கு எதாவது புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, எனக்கு புரிஞ்சிருச்சு. அது என்னென்னா, அவர் சொன்னது நம்ம மூணு வேளை சாப்பிட்றோம்ல, அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வேலை செய்கிறதே அந்த மூணு வேளை சாப்பாட்டுக்காக மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை தான் அவர் வந்து உணர்த்துறதுக்காக சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கருத்தை வச்சுக்கிட்டு நம்ம நம்மளுடைய முடிவை எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் அவங்கவுங்க பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னென்னா, ஒரு இளைஞர் போன வேகத்தில் அவருடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டார். வேலையை ராஜினாமா பண்ண உடனே அங்கேருந்து கிளம்பி அவருடைய சொந்த ஊரான ஒரு கிராமத்துக்கு போய் சேர்ந்துட்டார். அவருடைய கிராமத்தில் அவருக்கு சொந்தமான நிலங்கள் நிறையா இருக்குது. அந்த நிலத்தில் போயிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்னா, இவர் ஆல்ரெடி சிட்டியில் இருந்ததுனால நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் இவருக்கு தெரியும். எந்தெந்த இடத்துங்களெல்லாம் நல்ல விதைகள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை அவர் தெரிஞ்சு வச்சுருந்தார். இந்த அறிவை எல்லாத்தையும் பயன்படுத்தி ரொம்ப நல்ல முறையில் விவசாயம் பண்ண ஆரம்பித்தார். இதனால் என்னாச்சுன்னா, அவர் விளைவிக்கிற காய்கறிகளாகட்டும் மற்ற பழங்களாகட்டும் எல்லாமே ரொம்ப பிரபலமாயிடுச்சு. எல்லா மக்களுமே இவர் விளைவிக்கிற அந்த பொருட்களை ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க. இதனால் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லாபமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. இவருடைய வாழ்க்கையிலுமே இவர் முன்னேற ஆரம்பித்தார். இப்போ ஒரு நல்ல விவசாயியாக ஒரு நல்ல லாபகரமான ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அதே போல் இன்னொரு இளைஞர் இருந்தார் பார்த்தீங்களா, அந்த இளைஞர் அந்த வேலையை ராஜினாமா பண்ணலை. அதுக்கு பதிலாக அந்த வேலையில் யார் என்ன சொன்னாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 100% உழைப்பை போட ஆரம்பித்தார். அவருக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டார். இதனால் என்னாச்சுன்னா, அந்த ஆஃபீஸில் இவருடைய உழைப்பு வந்து எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேனேஜர் வரைக்குமே இவர் நல்ல வேலை செய்கிறாரு அப்படிங்கிற அந்த பேச்சு அவரோட காதுகளுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. இதனால் மேனேஜ்மெண்ட் வந்து இவருக்கு வந்து தனியாக கவனம் செலுத்தி இவரை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் ரொம்பவே லோவர் கிரேடில் இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற ஆரம்பித்தார். ஒவ்வொரு வருடமுமே அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இதனால் அவருக்கு தர வேண்டிய சேலரி ஆகட்டும் அந்த ப்ரொமோஷன் ஆகட்டும் டைமுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் அந்த ஆஃபீஸோட மேனேஜராகவே மாறிட்டார். இப்போ இவருமே கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு.
இப்போ ரெண்டு இளைஞர்களுமே வெவ்வேறு பாதையில் பயணித்தாங்க. ஆனால் இப்போது ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே நிலைமையில் தான் இருக்காங்க. வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனிதரை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறமா எதிர்ச்சியாக இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிட்டாங்க. மீட் பண்ண உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம அந்த ஜென் குரு மீட் பண்ண போனோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு இளைஞர் சொல்கிறாரு, நான் வந்து அந்த ஜென் குரு சொன்ன கருத்தை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். ராஜினாமா பண்ண உடனே நான் போயிட்டு என்னுடைய ஊரில் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ விவசாயத்தில் நல்ல லாபம் வருது, அதை வச்சு நல்லபடியாக என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இன்னொரு இளைஞர் என்ன சொல்கிறாருன்னா, என்னங்க வேலையை விட்டுட்டீங்களா, அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு நான் வேலையெல்லாம் விடலை, அவர் சொன்னதுக்கு வேலையை விடக்கூடாதுன்னு தான் அர்த்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வேலையில் ரொம்ப நல்லபடியாக உழைக்க ஆரம்பித்தேன், அதனால் இப்போ நான் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் சொல்கிறாரு. இப்போ என்னென்னா, ரெண்டு இளைஞர்களுக்குமே ஒரு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. அந்த ஜென் குரு சொன்னது ஒரே ஒரு வாசகம்தான், ஒரே மாதிரி தான் ரெண்டு பேருக்கிட்டையும் சொன்னார். ஆனால் இவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒருத்தர் என்ன புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, நம்ம மூணு வேளை சாப்பாட்டுக்காக தான் அந்த வேலையை செய்கிறோம், அதனால் இந்த மூணு வேளை சாப்பாட்டுக்கு தான் அந்த வேலை அப்படின்னா அதை விட்டுட்டு வேறு எந்த தொழில் வேணாலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ண போயிட்டார். ஆனால் இன்னொரு இளைஞர் என்ன எடுத்துக்கிட்டாருன்னா, நம்மளுக்கு சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த சாப்பாடே இந்த வேலையினால தான் கிடைக்கிது, அதனால் இந்த வேலையை விடக்கூடாது, அதுக்கு பதிலாக அந்த வேலையில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நம்மளுடைய உழைப்பை போட்டு அதில் முன்னேற பார்க்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். இப்போ ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டதுனால யார் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து பேசாமல் அந்த ஜென் குருக்கிட்டே போவோம், அங்கேயே போயிட்டு அவர்கிட்டே கேட்போம், அவர் சொன்ன அந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. இப்போ மறுபடியும் போயிட்டு அந்த ஜென் குருவை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு, ஐயா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் உங்ககிட்ட வந்திருந்தோம், எங்களுக்கான பிரச்சனைகளை சொன்னோம், அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு வாசகம் தான் சொன்னீங்க, அது என்னென்னா ஒரு குவளை சாப்பாடு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதை நான் ஒரு விதமாக புரிஞ்சுக்கிட்டேன், அதை புரிஞ்சுக்கிட்டு வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ண போயிட்டேன். ஆனால் அவர் அதை வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையிலேயே நல்ல உழைப்பை போட்டு இப்போ அவர் நல்லா இருக்கார். இப்போ என்னென்னா, எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் சொன்ன அந்த வாசகத்துக்கு எது சரியான அர்த்தம், நான் சூஸ் பண்ண பாதையா இல்லை அந்த இளைஞர் சூஸ் பண்ண பாதையா, கொஞ்சம் எங்களுக்கு விளக்கி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ஜென் குரு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மறுபடியும் ஒரே ஒரு வாசகத்தை தான் சொல்கிறாரு, அது என்னென்னா, நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்களோ அதுவாகவே மாறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் சொன்ன உடனே இவங்களுக்கான அந்த கேள்விக்கான விடை கிடச்சிருச்சு. மறுபடியும் ரெண்டு பேரும் மகிழ்ச்சியோடு அவங்கவுங்க பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுபோல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு சாய்ஸஸ்ங்கிறது நிறையா இருக்கும். அதை நம்ம எந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய செயல்களை ஈடுபடுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் அதோடய அவுட்கம் இருக்கும். ஒரே விஷயத்துக்கு இந்த கதையில் சொன்ன மாதிரி பல விதமான அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும். நீங்களுமே உங்கள் வாழ்க்கையில் சரியானபடி முடிவுகள் எடுங்க, சரியான முடிவுகளை தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை எப்போவுமே ரொம்ப மகிழ்ச்சியாக நிம்மதியாக போய்கிட்டு இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.